ஐயா அவர்களும் அண்ணா அவர்களும் சுயசரிதை எழுதவில்லை. அவர்களுக்கு நேரம் இல்லை. கலைஞர் நேரத்தை உண்டாக்கி கொண்டு தொகுப்பு பணிக்கு பலரை வைத்து கொண்டு அவர்கள் செய்தார்கள். அதனால் அவரால் ஒரு தகவல் களஞ்சியத்தை வாழ்க்கை வரலாறாக தர முடிந்தது. அதை இங்கே 15 சொற்பொழிவுகள் சுபவி அவர்கள் நிறைவேற்றி தந்திருக்கிறார்கள். சுபவி நல்ல பேச்சாளர். நல்ல பேச்சாளர் என்பவர் தகவல்களை சொல்வது மட்டுமல்ல அவருடைய வேலை. அவர் ஒரு இயக்கத்தை சார்ந்திருக்க வேண்டும், ஒரு மொழியை நன்கு அறிந்தவராக இருக்க வேண்டும், ஒரு பெருமைக்குரிய இனத்தில் அவர் பிறந்தவராக இருக்க வேண்டும். அந்த அத்தனை பெருமையும் கொண்டவர் சுபவி அவர்கள். இன்று இருக்கிற பேச்சாளர்களில் இருவரை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒன்று சுபவி, இன்னொன்று ஔவை நடராசன். எந்த குறிப்பும் இல்லாமல் இப்போது இருப்பவர்களில் என்று சொல்லுகிறேன், எந்த குறிப்பும் இல்லாமல் எந்த பொருள் பற்றி பேச வேண்டுமோ அந்த பொருள் பற்றி மட்டும் ஒரு நிமிடத்தில் பேசுவதானாலும் பேசுவார்கள், ஒரு மணி நேரம் கொடுத்து பேசுங்கள் என்றாலும் பேசுவார்கள். பக்கத்தில் இருக்கிற கவிஞர் கலிபூங்குன்றன் ஒற்றைக்கலம் என்று எழுதுவார், சுருக்கமாகவும் எழுதுவார், ஒரு குறுநாவல் போலவும் கட்டுரை எழுதுவார். என்னால் இரண்டும் முடியாது. எனக்கு சுருக்கமாகவும் பேச தெரியாது, சுருக்கமாகவும் எழுத தெரியாது. அது ஒரு ஆற்றல், அது ஒரு கலை, சுருங்க சொல்லி விளங்க வைத்தல். அந்த ஆற்றலை உடையவர்கள் சுபவி அவர்கள். அண்ணா அவர்கள் சுயசரிதியை எழுத வேண்டும் என்று அவருடைய நெருங்கிய நண்பர்கள், நெருங்கிய நண்பர்கள் என்றால் அவர்கள் கட்சிக்காரர்கள் அல்ல, அவர் ஒரு நெருக்கமான ஒரு நண்பர்களை, ஒரு சுற்றத்தை இன்னும் சொல்வதானால் ஒரு உறுதி சுற்றத்தை அவர்கள் வைத்திருந்தார்கள். அவர்கள் நீங்கள் ஏன் எழுதக்கூடாது, அண்ணா அவர்கள் சொன்னார், அப்படி எழுதுவது என்று சொன்னால் அதில் பல சங்கடங்கள் இருக்கின்றன, பல பேரை பற்றி நான் விமர்சனம் செய்து எழுதினால் அவர்கள் கோபப்படுவார்கள், உண்மையை எழுதினால் யாரும் என்னை வந்து சந்திக்க மாட்டார்கள், பல தொந்தரவுகள் அதனால் ஏற்படும் என்று சொன்னார்கள். பரிமளம் அவர்கள், அண்ணாவனுடைய வளர்ப்பு மகன் சிஎன்ஏ பரிமளன் அவர்கள், அண்ணாவின் தன் வரலாறு என்று ஒன்று தொகுத்து என்னிடத்திலே காட்டினார்கள். நமது பெரியார் நூலகத்தில் கூட அது இருக்கிறது. அந்த தன் வரலாறை அவர் எப்படி தொகுத்திருக்கிறார்கள் என்றால், அண்ணா தன்னை பற்றியே மேடைகளில் பேசுவார். அப்படி எங்கெங்கெல்லாம் பேசினாரோ, அவர் பிறந்ததிலிருந்து அவர் பிறப்பை பற்றி, அவரது பெற்றோரை பற்றி, அவர் சிறிய வயதில் குடுமி போட்டு திருத்தணி கோயிலுக்கு போய் மொட்டை போட்டது வரை அதில் அங்கங்கே இருக்கும். ஒரு ரெண்டு நிமிடம், ஒரு நிமிடம் பொதுக்கூட்டங்களில் சொல்லுகிற போது அவற்றையெல்லாம் தொகுத்து அவரே சொல்வது போல தன் வரலாற்றை தொகுத்தொடுக்கிறார்கள். அதே போல ஐயா அவர்கள் ஒரு சிறப்பான கட்டுரையை எழுதியிருக்கிறார்கள். அந்த கட்டுரையை படித்தால் அதை போல இன்னொருவன் ஒரு இலக்கியத்தை படைக்க முடியாது. பெரியார் என்னை பெற்ற ஏழைகள், என்னை பெற்ற ஏழைகள் என்று தம் பெற்றோரை பற்றி எழுதியிருக்கிறார். அங்கிருந்து அவரது வாழ்க்கை வரலாற்றை தொடங்கி அவரை பற்றி அவர் பேசுகிறதையெல்லாம் தொகுத்தால் பெரியாரே சொல்வதைப் போல ஒரு வாழ்க்கை வரலாறு அமையும். ஆனால் அதை யார் செய்வது? ஒருவர் அந்த வேலையை செய்தால் 5 ஆண்டுகள் ஆகும், வேற எந்த வேலையும் செய்யக்கூடாது. ஐயாவே சொல்கிறது மாதிரி வாழ்க்கை வரலாறு அவருடைய பேச்சுக்கள் இருந்து தொகுக்கணும், அவ்வளவு பேச்சும் படிக்கணும். அதே போல் அண்ணாவனுடைய அத்தனை படைப்புகளையும் படித்து
அவற்றை குறிப்பெடுத்து தொகுத்து பார்த்தால் அவருடைய உண்மையான வாழ்க்கை வரலாறு கிடைக்கும். கலைஞருடைய நெஞ்சுக்கு நீதி என்பது அத்தகைய வரலாற்று குறிப்பு அல்ல. அவர் முதல்வராக இருந்தபோது இப்படியெல்லாம் எழுத வேண்டும், தன்னுடைய வாழ்க்கையில் என்ன நிகழ்ச்சிகள் எல்லாம் முக்கியமாக நடந்திருக்கின்றன, அவற்றை வரையாவது தொகுத்து தர வேண்டும் என்கிற எண்ணத்தை கருணானந்தம் போன்றவர்கள் எல்லாம் அவர்களிடத்திலே சொல்லி நீங்கள் எழுதுங்கள் என்று சொல்வதற்கொப்ப அவர்கள் குமுதத்திலும் தினமணி கதிரிலும் முரசொலியிலும் முத்தாரத்திலும் தொடர்ந்து எழுதி வந்தார்கள். பிறகு அதனுடைய தொகுப்பாக தொகுத்து 6 தொகுதிகளாக அந்த நெஞ்சிக்கு நீதியை வெளியிட்டிருக்கிறார்கள். அவற்றை படிக்கிற போது 1971 பற்றி கூட சொல்லியிருப்பார். முழுவதுமாக அதெல்லாம் எடுத்து சொல்லிவிட முடியாது எந்த ஒரு குறிப்பையும். இன்று சேலத்தை பற்றி சொல்லுகிறார்கள், திராவிடர் கழகம் கூட திராவிடர் கழக வரலாற்றை 2 பாகம் வெளியிட்டிருக்கிறது. அந்த 2 பாகத்தில் சேலம் நிகழ்ச்சியை பற்றி குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஒரு குறிப்பிட்ட இடம் வந்தவுடன் அடுத்த செய்திக்கு அது போய்விடுகிறது. ரஜினி எழுப்புகிற அந்த வினாவுக்கு அவர் சொல்லுகிற குழப்பத்திற்கு, வினா என்று கூட சொல்லக்கூடாது, குழப்பம், அந்த குழப்பத்திற்கு அதில் விடை தேட முடியவில்லை. அதற்காக அந்த வரலாறு தவறு என்று பொருள் இல்லை. 14ஆம் தேதி பொங்கல் என்று பேசிய ரஜினிக்கு 20ஆம் தேதியிலிருந்து தான் பிரச்சனைகள் தொடங்குகிறது. ஏன் இதை இங்கே பேசுகிறேன் என்றால், வரலாறு என்பது மிகவும் முக்கியமான ஒன்று. இந்த நாட்டை புரட்டி போட்ட ஒரு தத்துவத்தை முன்னிறுத்திய பெரியார், இவ்வளவு ஏன் அவருக்கு பயப்படுகிறார்கள்? 1973ஆம் ஆண்டோடு அவருடைய வாழ்வை முடித்து கொண்ட ஒருவர் அவர் என்று பேசப்படுகிறார். ஏன் பேசப்படுகிறார்? ரிக்வேதத்தில் 10ஆம் மண்டலத்தில் 96ஆவது அத்தியாயத்தில் 12ஆவது பாட்டில் சொல்லப்படுகிற ஒரு சூத்திரம், அந்த சூத்திரத்தினுடைய விளைவுதான் பெரியாருடைய இயக்கம். அதற்காக எத்தனை இந்த நாட்டில் தோன்றியிருக்கிறது, அந்த வேதத்தை ஒட்டி உபநிடதங்கள் தோன்றின, இதிகாசங்கள் தோன்றின, 18 புராணங்கள் தோன்றின, சிறுகதைகள் நெடுங்கதைகள் அவற்றை ஒட்டி எழுந்தன. மித் என்று சொல்லுகிறார்களே, பலவித மகிமைகள் இந்த நாட்டில் தோன்றின. மகாபாரத கல்லில் கூட கிருஷ்ணாஸ் பட்டர் பால் என்று எழுதுகிறான். ஒரு கல்லை நிற்க வைத்திருக்கிறார்கள், அது கிருஷ்ணனுடைய வெண்ணை திரட்டி கல் என்று சொல்லுகிறார்கள். ஒரு அம்மி குழவியைப் போல் இருக்கிற ஒரு குழவியும் கல்லையும் பார்த்து திரௌபதி மஞ்சள் அரைத்து குறித்த இடம் இது என்று சொல்லுகிறார்கள். மகாபாரதம் அங்கே போனீங்கன்னா மகாபலிபுரத்தில் தெரியும். மாமல்லபுரம் 8வது நூற்றாண்டில் இருந்தது. மகாபாரதம் 1வது நூற்றாண்டில் எழுதப்பட்டது? அதற்கும் இதற்கும் என்ன தொடர்பு? ஒரு நெடுங்கல் 3 அடுக்காக இருப்பதை பார்த்து இது பீமன் அடுப்பு என்று சொல்லுகிறார்கள். இது பஞ்சபாண்டவருடைய தேர் என்று சொல்லுகிறார்கள். இந்தியாவில் நீங்கள் எங்கே சுற்றினாலும் இந்த மகாபாரத கதைகளும் இராமாயண கதைகளும் தான் இருக்கும். இதை உடைத்திருந்த ஒரே மனிதர் பெரியார் தான். அவர்
அவர் கடவுள் இல்லை என்று சொன்னதை இன்று பெரிதாக பேசுகிறார்கள். அது உண்மை, பெரிதாகத்தான் பேசப்படும். ஆனால் நான் பெரியார் என்று அவரை சொல்ல மாட்டேன், ஈவேரா என்று தான் சொல்லுவேன் என்று அடம் பிடிக்கிற ரெண்டு பார்ப்பனர்கள், அவர்கள் வாயாலேயே நேற்று ஒருவன் சொல்லுகிறான் ஈவேரா பெரியார் என்று. நேற்று பார்த்தேன், கேடி ராகவன்னு பேர் அவனுக்கு. நேற்று தொடர்ந்து அவர்கள் பேசுகிறார்கள், ஆடி போகிறார்கள், திசை திருப்புகிறார்கள். இந்த எந்த சூத்திரத்தை காப்பாற்றுவதற்காக ரிக்வேதத்தில் 10:90-12 ஒரே ஒரு 12வது பாட்டு, அதை காப்பதற்காக என்ன இருக்கிறது அதில்? அதில்தான் அரசியல் இருக்கிறது, அவர்களுடைய அரசு இருக்கிறது. எந்த மதம் என்றாலும், என் நண்பர் சத்யநாராயண சிங் இங்கே வரவேற்புரை ஆற்றுகிற போது ஒரு வரியை சொன்னார், நான் அதிர்ந்து போனேன். பெரியார் நூலகர் வாசகர் வட்டம் அரசியலுக்கு அப்பால் நின்று கட்சி அரசியலை தவிர்த்து, என்னால் முடியாதியா? எந்த ஒரு சமூக நிகழ்வும் அரசியலை சார்ந்தது, அதுதான் திராவிட இயக்கத்தினுடைய பாலபாடம். ரிக்வேதம் அன்று படைத்த அந்த சூத்திரம், அதனுடைய விரிவு இந்து சாம்ராஜ்யம். அவர்களுக்கு மட்டுமல்ல, பௌத்தர்களுக்கும் அதுதான், சமணர்களுக்கும் அதுதான். சமணர்களை ஆதரித்திருக்கிறது அரசு, சமண அரசுகள் இங்கே இருந்திருக்கின்றன. பௌத்தத்தை ஆதரித்த அரசுகள் இங்கே இருந்திருக்கின்றன. கிறிஸ்தவத்தை ஆதரித்த அரசுகள் மேற்கே இருக்கின்றன. அவர்களுக்கு அடிமையாக நாம் 200 ஆண்டுகள் இருந்திருக்கிறோம். இஸ்லாமிக் ஸ்டேட் என்று சொல்லுகிறார்களே, அது என்ன? குரானின் அரசு. குரானை முழுவதுமாக படித்து பாருங்கள், அவர்களுடைய அரசு அதில் தென்படும். அவையெல்லாம் மதம் சார்ந்த அரசு. அதற்காக தான் மார்க்ஸ் மதத்திலிருந்து நீக்கிய அரசு. அவர்கள் ஆயுதம் ஏந்தி போராட்டம் செய்ய வேண்டும் என்று சொல்லுபவர்கள். இந்த சிந்தனை வளர்ந்தபோது மற்றொரு சிந்தனை வளர்ந்தது, ஆயுதம் அல்லாத மதம் சாராத அரசுகள் ஏற்பட வேண்டுமானால் செக்குலர் ஸ்டேட் என்று ஏற்பட வேண்டும். அதுதான் நம்முடைய அரசு. ஐயாவை அறிந்தவர்கள், பெரியாரை பயின்றவர்கள், பயிலுபவர்கள், செகுலர் என்பதற்கு ஐரோப்பாவிலும் இந்தியாவிலும் வெவ்வேறான பொருள்கள் உண்டு. அவற்றுக்குள்ளெல்லாம் நான் செல்ல விரும்பவில்லை. இங்கே ஒரு சாதாரண நடிகன் மகாராஷ்டிரத்திலே பிறந்து கர்நாடகத்திலே வளர்ந்து தமிழகத்திலே அரசியலை செய்ய வேண்டும், அரசு ஆள வேண்டும் என்று நம்பாசையோடு வந்து இங்கே அரசியல் பேசி பெரியாரை தொட்டுவிட்டார். அவர் அல்லல் படுகிறார். ஒருவேளை இன்னும் சாப்பிட்ற பழக்கம் அவருக்கு இருந்தால் நைட்டில் கொஞ்சம் அதிகமாக எடுத்துப்பார், கொஞ்சம் டோஸ். என்ன நிலைமை அப்படி? அவர் சார்ந்து, நான் சுபவியை தான் பாராட்டணும்னு நினச்சேன், ஆனால் துணைத்தலைவர் இந்த தொட்டதுனால நானும் பேச வேண்டியதாக இருக்கு. இந்த பேச்செல்லாம் சுபவிக்கு பிடிச்ச பேச்சு தான். அவரை பாராட்டுறேன்னு நினச்சிக்கிட்டு நீங்களும் கேளுங்க. ரஜினி பெண் எடுத்திருக்கிற இடம் முதலில் முரசொலியில் எழுதியவன் நான். அந்த குடும்பம் எப்பேற்பட்ட குடும்பம், நான் எங்கேயும் பேசுறதுக்கு தயாராக இருக்கிறேன். எழுத இடம் கொடுத்தால் விடுதலையில் எழுதி பிரயோஜனம் இல்லை,
நம்ம சர்க்கிளில் தான் இது இருக்கு. முரசொலியில் எழுதணும், போட மாட்டாங்க. ஒரே ஒரு கட்டுரையை பார்க்காம விட்டாங்க, அவங்களுக்கு தெரியாததுனால. அந்த குடும்பம் எந்த குடும்பம் தெரியுமா? ஒய்ஜி மகேந்திரன் குடும்பம் மட்டும் இல்லை இது. ஒய்ஜி மகேந்திரனுடைய பாட்டை யாருன்னு பார்க்கணும் நீங்கள். குமுதத்தில் என்ன பண்ணால், ரஜினிக்கு யார் யாரெல்லாம் உறவினர்கள்னு எடுத்து வச்சுருக்கேன், உறவினர்கள் பட்டியல் போட்டான் மோகன்லால் உட்பட. அப்போ பாருங்கள் அது எப்பேற்பட்ட குடும்பமாக இருக்கும். மிக்சர் சாப்பிட்ற குடும்பம் அது. அவன் நம்மளை திராவிட பொறுக்கிகள் என்று சொன்னான். இன்னைக்கு இவர் வந்து பெரியாரை தொட்டிருக்கிறார். டி ரங்காச்சாரி என்பவர் ஒருவர் பாலாஜி என்ற நடிகருடைய தாத்தா அவர். அந்த தாத்தாவுக்கு ரெண்டு மனைவி, ஒரு மனைவி மலையாளம், இன்னொரு மனைவி ஐயங்கார். இப்படி வருது. அந்த வீட்டை சேர்ந்தவர்கள்லாம் பெண் எடுத்தார் இவர். அந்த பெருமை மட்டும் இல்லை, அந்த ரங்காச்சாரி, டி ரங்காச்சாரி, டாக்டர் ரங்காச்சாரி இல்லை, டி ரங்காச்சாரி ஒரு பெரிய வழக்கறிஞர். பிரிவி கவுன்சில் வர போகிறவர். அவங்கெல்லாம் சின்ன வீடு வச்சுக்கிட்டா அது கோபியர் கிருஷ்ணனோட இருக்கிறது மாதிரி. நம்ம ஆளுங்க ஏதாவது பண்ணிட்டான்னா பெரிய அலம்பல் பண்ணுவான். இந்த டி ரங்காச்சாரி நீதி கட்சி இந்து அறநிலைய சட்டத்தை கொண்டு வந்தபோது 1922 பனகல அரசர் காலத்தில் அந்த சட்டம் கொண்டு வரப்பட்டது. 3 அது கிடப்பில் இருந்தது. சத்தியமூர்த்தி ஐயருக்கு ரங்காச்சாரி எழுதிய கடிதத்தில், நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், எனக்கு அனுமதி கொடுத்தீர்கள் என்று சொன்னால் பிரிவி கவுன்சிலுக்கு சென்று அந்த சட்டத்தை நிறுத்தி விடுகிறேன், அதற்கு ஏற்பாடு செய்யுங்கள் என்று கடிதம் எழுதிய குடும்பத்தில் பெண்ணெடுத்தவர்தான் ரஜினி. சாரணை என்று சொல்வார்கள் அறிவியலில். ஒரு புலி வருகிறது என்றால் புதரில் இருந்தால் மனிதனுக்கு தெரியாது, அது சாரணை, அனுசரணை. கிளி ஒரு பச்சை மரத்தில் இருந்தால் கிளி இருப்பது நமக்கு தெரியாது. பச்சை பாம்பு கொடியில் சுற்றி கொண்டிருந்தால் அந்த பச்சையோடு ஒன்றி போகும். மகாராட்டிய ராவ் சிவாஜி ராவ் கேக்வாட் ஒரு ஐயங்கார் குடும்பத்தில் பெண் எடுத்ததனாலேயே. நீ பெரியாரை எதிர்த்து விட முடியும், நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன் என்று சொன்னால், மன்னிப்பு ஐயா ஆசிரியர் சொன்னதைப் போல மன்னிப்பு கேட்கிற காலம் வரும். எப்பேற்பட்டவெல்லாம் போயிட்டான், 100 இயக்கம் இது. உடனே அரசியலை பிடிச்சி நீங்கள் முதல்வர் ஆகிட்டு உட்காந்துட முடியாது. இந்த ஆண்டு டெய்ல் பீஸாக ஒரு செய்தி சொல்கிறேன் உங்களுக்கு. நான் பேசிகிட்டே இருப்பேன், சுபவி பேசணும். இந்த ஆண்டு பெரியாருடைய பிறந்த நாளுக்கு இந்த அதிமுக அமைச்சர்கள் மாலையே போடல. ஆனால் பார்த்தீங்களா ஆதரித்து பேசுகிறாங்க. ஏன் இங்கே வந்துட்டாங்க தெரியுமா? மார்ச்லேயோ ஏப்ரல்லையோ இதை கலைக்க போகிறான். மோகன்லால் சுகாதியா நெருக்கடியை பற்றி பேசினார்ல கவிஞர், நம்ம துணைத்தலைவர். மோகன்லால் சுகாதியாவை கொண்டு வருகிற போது 2 பார்ப்பனர்கள் தவே சுப்பிரமணியன் என்ன ஆட்டம் போட்டார்களோ அந்த ஆட்டம் போட்டு ஏதாவது பாஜகவை வளர்க்கலாமா என்று பார்ப்பார். அந்த மோப்பத்தை பிடித்து விட்டார்கள் அதிமுகக்காரர்கள். ஏதோ செய்ய போகிறான்,
கலைஞர் சொல்வார்ல, எனக்கு கஷ்டம் வரும்போதெல்லாம் மூலிகை மலைக்கு வந்துடுவேன். அது மாதிரி அவனுங்களுக்கு ஒரு கஷ்டம் வந்துருச்சு, இப்போ வரப்போகுது. இப்போ சரண்டர் அடைய முடியாது அவங்க. நம்ம ஃபார்முலாவுக்கு வந்தால் தான் காப்பாற்றப்படுவான். அவன் காசு வேற காப்பாற்றிக்கணும். அவங்கள பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு ரொம்ப பக்தி அவங்களுக்கு. அவங்க நெத்தியெல்லாம் குங்குமம், கலர் கலராக, எந்த கடையில் விற்கிதோ தெரியலையா. அதுலேருந்தே தெரியும் அவன் எவ்வளோ தப்பு பண்ணியிருக்கான்னு. ஆகையினாலே அவர்கள் நிச்சயமாக வருவார்கள். ஐயாவை பற்றி நான் அடிக்கடி சொல்வதுண்டு. அவர் அரசியல் சாராதவர் அல்ல, அரசியலை இயக்குபவர். அவருக்கு இருக்கிற சிறப்பு என்னன்னா, அவர் கட்சி பெரிய கட்சின்னு நினைச்சதும் இல்லை. எந்த அமைச்சரவையிலையும் அவர் இல்லை. கவர்னர் நீங்கள் வந்து இருங்கன்னு கேட்டாங்க, அமைச்சரவை அவையை நீங்கள் உண்டாக்கி தாங்கன்னு கேட்டாங்க, வெள்ளக்காரங்காலத்தில் வேணான்னு சொல்லிட்டாரு. அவருடைய அறிக்கைகளை, அவருடைய எழுத்துக்களை மிக உன்னிப்பாக நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், இந்த அரசியலை பற்றி 1927 ஐயா அவர்கள் புரிந்து கொண்டார்கள். கட்சி அரசியல், பதவி அரசியலுக்கு நாம் வரக்கூடாது. அண்ணாவுடைய நடந்த அந்த போராட்டத்தில் அவர் தெளிவாக இருந்ததுக்கு காரணம் தான். அண்ணாவும் ஐயாவும் ரொம்ப கில்லாடிங்க. இலக்கணத்தில் சொல்லுவாங்க எழுதா கிழவி. அதை மாதிரி இவங்க ரெண்டு பேரும் ஒரு அதிகார பகிர்வு, அதிகாரம் வேண்டாம். முதலுது வந்து ரொம்ப சுலபம், அண்ணா இருக்கிற வரை எல்லாம் சரிதான். அதுக்கப்புறம் ஐயா ஃபார்முலா தான் ஒர்க் அவுட் ஆகிடுச்சு. கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். சுப்பராயலு ரெட்டியார் காலத்திலிருந்து கலைஞர் காலம் வரை பெரியார் அவர்கள் ரெண்டே ரெண்டு அமைச்சரவையை தான் எதிர்த்திருக்கிறார். ஒன்று ராஜாஜி அமைச்சரவை, இன்னொன்று பக்தவத்சலத்தினுடைய அமைச்சரவை. பாக்கி அமைச்சரவை எல்லாம் அவருடைய யோசனையை பெற்றுத்தான் நடந்திருக்கிறது. இந்த சேலம் நிகழ்ச்சி இவ்வளவு பேசுகிறாங்களே, நம்ம கவிஞர் அவர்களுக்கு ஒரு வேண்டுகோள், 3 நாளாக வர்ற எல்லா பத்திரிகைகளையும் 71 நடந்த நிகழ்ச்சிகளை தொகுப்பாக போட்டுக்கிட்டே இருக்கான். விடுதலையிலையும் 20ஆம் தேதியிலிருந்து இன்றைக்கு வர வந்திருக்கு. இதை பார்த்துருக்கேன், வீட்டுக்கு போய் தான் படிப்பேன். மொத்தமாக என்ன நடந்தது அப்படின்னு ஒரு தொகுப்பு நம்ம போடணும். எந்த இடம் ரொம்ப முக்கியமோ அதை தூக்கிடுறாய்யா. இன்றைக்கி வந்திருக்கிற ஹிந்துவில் இன்றைக்கி அந்த தலையங்கத்தை சொன்னார், அப்படி தான் செய்ய முடியும். முதலாளி என்ன சொல்கிறாரோ அதான் எழுத முடியும். அரசியல் கட்சின்னு சொன்னால் நான் வெளியில் வந்துடலாம் போயான்னு, ஆனால் தொழிலை விட்டு வர முடியாது. அங்கே இருக்காங்க நம்ம ஆளுங்க, எல்லா இடத்துலையும் இருக்காங்க. கம்யூனிஸ்ட் கட்சியில் இடதுசாரிகள் இல்லாமல் இருக்கலாம், மக்களில் இடதுசாரிகள் இருக்கிறார்கள். பெரியாரிஸ்டுகள் திராவிடர் கழகத்தில் இல்லாமல் இருக்கலாம், வெளியில் பெரியாரிஸ்டுகள் இருக்கிறார்கள். எந்த புத்தகம் அதிகம் வைத்திருக்குது புத்தக கண்காட்சியில்? பட்டியல் நேற்று தமிழ் இண்டில் வந்திருக்கு. நான் பார்க்கல, அதில் வந்திருக்கு. என்ன புத்தகம்? பெரியார் புத்தகம், அம்பேத்கர் புத்தகம், இடதுசாரிகள் புத்தகம். சிங்கிள் காலத்தில் இதை இப்படி போட்டான், நடுவில் கடைசி காலத்தில் போடுறான். மகாபாரதமும் ராமாயணமும் அதிகம் விற்றன அதே பத்திரிகையில். அதை நம்ம வரவேற்கிறோன்னு சொல்கிறான். நான் சொன்னேன் இல்லையா, ரிக்வேதம், ரிக்வேதத்துக்கு எதிரானது இந்த மூன்றும்.
அம்பேத்கரும் மார்க்சியம் பெரியாரியும் அம்பேத்கரையும் மகாபாரதம் ராமாயணம் அதற்கு எதிரானது இது. சமமாக விற்கிது ஐயா, ரெண்டு தத்துவங்கள் அவை. ஒன்று மானுடம் போர்ப்பதற்கு, இன்னொன்று விண்ணுலகத்திலே ஒரு சாம்ராஜ்யம் அமைப்பதற்கு. அங்கே யாரும் நம்ம போய் பார்க்க போகிறதில்லை. இந்த போராட்டம்தான் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஐயா அவர்களை பற்றி ஒரு பெரிய குற்றச்சாட்டை சொல்வார்கள், பார்ப்பனர் வகுப்புவாதிகள் நீங்கள் தான். அந்த கேடி ராகவன் நேற்று கூட பேசுகிறான், நாங்கள் வகுப்புவாதிகள் இல்லை, நாங்கள் இதை உண்டாக்கி வைக்கலை. பார்ப்பனர், பார்ப்பனர் அல்லாதார், தாழ்த்தப்பட்டோர் என்று உருவாக்கி வைத்தது நீங்கள் வால் பிடிச்சிக்கிட்டு இருந்தீங்கல்ல பிரிட்டிஷ்காரங்கிட்ட. எந்த பார்ப்பனர்கள் அவர்கள் வீட்டு புழக்கடையில் இல்லாமல் இருந்தார்கள்? என்ன அசிங்கமான வேலைகளை எல்லாம் நீங்கள் செய்தீர்கள்? எவ்வளவு மோசமாக நீங்கள் நடந்து கொண்டீர்கள்? உங்களுடைய நீல நிற கண்களும் மஞ்சள் பூசிய உங்களது நிறங்களும் ஒன்றாயிருப்பதற்கு காரணம் என்ன என்று நாங்கள் கேட்க மாட்டோமா? இதை போல கதைகள் நிறைய இருக்கின்றன. சரி, எல்லாமே இதில் எல்லாமே அடக்கம் தானே. ஆகவே அந்த பார்ப்பனர் பார்ப்பனர் அல்லாதார் சண்டை என்பது வெகு துல்லியமாக தெரிந்துவிட்டது. ஏ என் சிவராமன் இந்தியாவினுடைய வறுமையை பற்றிய ஆராய்ச்சி எழுதுகிற போது அசோக் பட்வர்த்தனுடைய நூலுக்கு முன்னுரை எழுதினார். அந்த முன்னுரையில் அவர் சொல்வார், வடநாட்டு அரசியல் என்பது இந்து முஸ்லீம் போராட்டமாக இருக்கிறது, தென்னாட்டில் பார்ப்பனர் பார்ப்பனர் அல்லாதார் அவர் பாணியில் சொல்கிறதா பிராமணர் பிராமணர் அல்லாதார் போராட்டமாக இருக்கிறது, அதில் சில நியாயம் இருக்கிறது என்று ஏ என் சிவராமன் எழுதினார். என்னுடைய நூலில் அதை போட்டிருக்கேன். ஏன் இதை சொல்லுகிறார்? விடுதலை போராட்டத்தில் தமிழகம் என்ற நூலில் மாப்போ சிவஞானம் சொல்லுகிறார். அவர் ரொம்ப மோசமாக நமக்கு ஆள்காட்டி வேலையெல்லாம் செய்தார், பின்னாடி சரண்டர் ஆகிட்டார். ஐயா அதை கடுமையாக எழுதியிருப்பார் அவரை பற்றி. அண்ணா அவரை கிட்ட சேர்க்கலை, கலைஞர் எப்போதும் போல் எல்லாருக்கும் தண்ணியை தெளித்து ஆசீர்வாதம் பண்ணிட்டார். இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். நான் வந்து பெரியார் திடலில் தான் இது பேச முடியும், அங்கே போய் பேசுனா என்ன அண்ணன் இதெல்லாம் பேசுகிறாரு ரொம்ப குழப்பமாக இருக்குதுன்னுவாங்க. நான் குழப்பம் இல்லை, நடந்திருக்கிறத சொல்கிறேன். ஏன் அப்படி மாப்போசி சொன்னார், ஏன் அப்படி மாறிட்டார்னா இதுதான் உண்மை. ராஜாஜி சீடனாக இருந்து அண்ணா சீடனாக இருந்தார். இன்னொரு செய்தியை சொல்லுகிறேன், அறிஞர் அண்ணா உயிரோடு இருக்கிற போது அமைச்சரவை அமைக்கப்பட்டதற்கு பிறகு அறநிலைத்துறை அமைச்சராக நாவலர் அவர்களை போட்டாங்க. அந்த இடத்துக்கு மாப்போசி ஆசைப்பட்டார். ஐயா விடுதலையில் எழுதிட்டார் அவனுக்கு கொடுக்காதுன்னு. ஆமாம், நான் தான் உங்களுக்கு சொன்னேன், அண்ணா ஐயாவுங்க ரொம்ப பொல்லாதவங்க, அவங்கள ரசிக்கிறதுக்கு ஒரு சங்கீத ஞானம் வேணும் ஐயா. நம்ம ஆளுங்களுக்கு அது தெரியல. அவர் என்ன பண்ணார், திருவண்ணாமலையில் தமிழரசு கழக மாநாடு கூட்டினார். சிபி சிற்றரசு சொல்வார் அந்த காலத்தில், என்னடா உன் செயற்குழு, எங்கள் ஊரில் நடக்கிற பொதுக்குழு கூட்டம் நாங்கள் கூட்டினா அந்த கூட்டம் உன் மாநாட்டுக்கு இல்லை, நீ போய் என்ன பெரிய மாநாடு போடுறதுன்னு கிண்டல் பண்ணுவார் மாப்போசியை. அந்த மாநாட்டை கூட்டி என்னுடைய கலாச்சார கட்சியாக வேண்டுமானால் என்னுடைய தமிழரசு கழகத்தை வைத்துக் கொள்கிறேன், அரசியலிலிருந்து நான் மாற்றம் பெறுகிறேன் என்று தீர்மானம் போட்டு அண்ணா கொடுத்தாரு.
அன்னைக்கு பார்த்தேன் விடுதலையில் ஐயாவுடைய முத்திரை தலை எங்கே வருது, அவனுக்கு கொடுக்காத. பாருங்க எவ்வளவு அண்டர்ஸ்டாண்டிங். இப்பொழுது பெரியார் ஆளாமல் ஆண்டார் இல்லையா, அதே மாதிரி இந்த சேலம் 71 பிரச்சனை, இந்திரா காந்தி அவங்க கலைச்சிட்டாங்க அந்த பிரச்சனை, அந்த அரசியலுக்கு பேச வேணாம் ரொம்ப நேரம் ஆகிடும். இங்கே இவர் தமிழ்நாட்டு அரசியலை இந்த அமைச்சரவையை கலைக்கணும்னு கலைஞர் நினைக்கிறாரு. ஏன் வெளியில் இருக்கிறார் யா பெரியார், திராவிட நீங்கள் இது வந்து வேணுமுன்னா என்ன சொல்கிறீங்க, அது திராவிடர் கழகங்க திமுகங்க, நாங்கள் வேறு வேறு, நான் ஒன்றே குலம் ஒருவனே தேவன்மா, அவன் கடவுள் இல்லைம்பாங்க, அவங்க வேறு நாங்கள் வேறு, அவன் சொல்கிறான் பாருங்க ஆர்எஸ்எஸ் வேறு பாஜக வேறுன்னு. அதை மாதிரி நம்ம பல்லவி சரணம் அனுபல்லவி, எங்களுக்கு தெரியாதா, அதே வேலையை தான் நாங்கள் செய்தோம். ஆனால் கலைஞர் என்ன செய்தார், ஆசிரியரை அழைத்து இன்னையா நிலைமை இப்படி இருக்குது, மந்திரி சபையை கலைச்சிட்டு அந்த அம்மாவும் நாடாளுமன்றத்தை கலைச்சிட்டா, நீங்கள் போய் கேட்டு வாங்க ஐயா என்ன சொல்கிறார். ஐயா சூழ்நிலையை சொல்லி, நல்ல சூழ்நிலை, நல்ல மழை பெஞ்சிருக்கு, பயிர் பச்சையெல்லாம் நல்லா இருக்குது, நல்ல விவசாயெல்லாம் நல்லா இருக்கான், நமக்கு நல்ல வாக்கு கிடைக்கும், வெற்றி கிடைக்கும், அதனால் கலைச்சிட்டா அரசியல் வச்சிடலாம். ஏன் ஐயாவை கேட்டு அவர் வைக்கணும், அதுதான் அவர்னா ஜனாதிபதியா, எவனாலும் ஒருத்தர் இருக்கானா இந்தியாவில், உலகத்தில் ஒருத்தர் இருக்கானா ட்ரம்ப் இன்னைக்கு ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கான், வலதுசாரி தான் நிற்கும் என்று இங்கே தொலைக்காட்சியில் ஆட்டம் போடுகிறார்களே. திராவிடர் கழகம் இடதுசாரி அரசியலை நடத்தவில்லையா, இது இடதுசாரித்தனம் இல்லையா? இடதுசாரி என்றால் என்ன, புரட்சிகரமானதற்கு பெயர் இடதுசாரி, வலதுசாரி என்றால் பிற்போக்குத்தனம். அது தெரியாமலேயே பேசிகிட்டு இருக்காங்க. உடனே லண்டனுடைய செனட் சபையில் ஒரு பக்கத்தில் வந்து இடது பக்கத்தில் உட்கார்ந்துக்கிட்டு இருக்கிறவங்க இடதுசாரிகள், புரட்சிகரமான செய்திகளை பேசுகிறவர்கள், வலது பக்கம் உட்கார்ந்துருக்கிறவங்கெல்லாம் பிற்போக்குவாதிகள், அவ்வளவுதான் விஷயம். நேற்று ஷாம்னு நினைக்கிறேன், புதிய தலைமுறையில் எனக்கு கார்த்திகை செல்வம் கிடைக்கல ஃபோனில், பொருள் முதல்வாதிகள் தான் வலதுசாரிகள்னு பேசிட்டாரு. ஆமாம், எனக்கு ஒரே அதிர்ச்சியாக போயிடுச்சு, நமக்கு ஒருவேளை தெரியாது, இப்போ எனக்கு நிறைய குழப்பங்கள்லாம் வர ஆரம்பிச்சு. நாம் சரியாக படிக்கலையா, நம்ம சரியான பள்ளியில் சேரலையா அரசியலில், இன்னையா இப்படியெல்லாம் பேசுகிறான். இவனுங்க பண்ணுற குழப்பம் அவ்வளவு குழப்பம் நாட்டில், அதனால் பூநூல் குழப்பம் அதிகமாகிவிட்டது. அவர்கள் எப்படி அஞ்சு அஞ்சு கிடந்தார்களோ அவர்களெல்லாம் இன்று எழுச்சி பெற்றதைப் போல் ஒரு தோற்றத்தை அளித்து கொண்டிருக்கிறார்கள். மகாபாரதத்திலே துரோணனை காட்டி நம்மை மிரட்டியவர்கள், புல்லை மட்டுமல்ல நாங்கள் ஆயுதத்தையும் ஏந்தக்கூடியவர்கள் என்று துரோணாச்சாரியை காட்டி தாழ்த்தப்பட்டவர்களையும் சூத்திரர்களையும் மிரட்டியவர்கள் அவர்கள். அவர்கள் தான் இன்று இத்தகைய அரசியல் விளையாட்டில் இறங்கியிருக்கிறார்கள். சுபவி அவர்கள் நெஞ்சிக்கு நீதியை இந்த 15 சொற்பொழிவுகளின் மூலம் தொடர்ந்து நீங்கள் கேட்டிருப்பீர்கள். அந்த கலைஞருடைய திராவிடர் கழக திமுக கழக ஈடுபாட்டினை, அவர் பொது வாழ்வில் ஈடுபட்ட விவரங்களை, இதர நிகழ்ச்சிகளின் தொகுப்பாக ஒரு தகவல் களஞ்சியமாக அந்த நெஞ்சிக்கு நீதி திகழ்ந்ததை அவர் உங்களிடத்திலே எடுத்து வைத்திருப்பார். அவருடைய குரலிலே நீங்கள் கேட்டிருப்பீர்கள். அத்தகையவருக்கு என்னுடைய பாராட்டையும் என்னுடைய மகிழ்ச்சியும் தெரிவித்து, அவர்கள் நீண்ட நாள் வாழ்ந்து இத்தகைய சொற்பொழிவுகளை தொடர்ந்து செய்ய அவருக்கு உடல் நலத்தை இயற்கை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. நமது யூடியூப் தளத்தில் உள்ள வீடியோக்கள் அனைத்தும் கிரியேட்டிவ் காமன் என்கிற விதிப்படி பதிவேற்றம் செய்யப்பட்டவை. இதை நீங்கள் தரவிறக்கம் செய்து உங்கள் தேவைக்கு பயன்படுத்திக் கொள்ளலாம்.
அதற்கு காப்புரிமை அதாவது காப்பிரைட் தேவையில்லை. பாருங்கள், பகிருங்கள், பகுத்தறிவு ஒளியை பரவ செய்யுங்கள். நன்றி.